டாப் ஃபோர் ஐடிங் பிளேசஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் இறங்குற இடத்துல நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க ஓவர் த்ரீயாக எப்படி போடுறோம், அதாவது அதிகமாக போட மாட்டோம், அந்த இடத்துல போய் ஒளிய போகிறோம், அதாவது ஹைட் ஆக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட யாருனா எதிரிங்க வந்தாங்கன்னா அவங்கள போட்டு தள்ளிட்டு டைரெக்டாக போய் சொல்ல போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இறங்கிட்டேன், என்கிட்ட கன்னும் கிடச்சிருக்கு, ஓரளவுக்கு நல்ல கன் தான், பார்க்கலாம். அதில் சுற்றி பாருங்கள். எப்போவுமே இந்த வீட்டில் இறங்க பீக்கில் இறங்கும்போது முதல்ல நீங்கள் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு கன் கிடைக்கும் அப்படின்ட்டு அசால்ட்டாக போட்டுடலாம். பட் இந்த டைம் யாரும் வரல போல். சரி ஓகே பார்க்கலாம். இந்த வீட்டில் அப்படியே டைரெக்டாக ஃபஸ்ட் டைம்லேயே குடித்தோம் பார்த்தீங்களா. ஓகே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சூப்பர் MP40 நம்ம ஃபேவரட். எப்போ வந்தாலும் MP40 கிடைச்சாலே நம்ம வின் பண்ணிடுவோம். ஓகே இப்போ எந்த இடத்துல ஹைடிங் பிளேஸ் அப்படின்றத சொல்கிறேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க. அதுக்கு முன்னாடி கண்ணை எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஹைடிங் பிளேஸை சொல்ல போனாலும் ஆப்போனன்ட் எதிரில் வருவான். அவனுக்கு தெரியாது நம்ம ஹைடிங் பிளேஸை சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனை நம்மளை தாக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம அவனை அடிச்சிடலாம். இல்லை என்னலே ஓடிட்டே இருக்க. ஓகே இதுதான் நம்மளுடைய ஹைடிங் பிளேஸ். ஒரு எனிமி பின்னாடி இருக்கான், அந்த எனிமியை நம்ம இடத்துக்கு வர வைப்போம். தொக்க மாட்டோம்னு நினைக்கிறோம். ஓகே நம்ம சொல்கிறோம்னு நினைக்கிறான். அட்டா போய் ஒரு மோப்பை என்ன சுட்டு இவ்வளோ குறைச்சிட்டோம். பரவாயில்ல நானும் தானே சேரும். ஓகே ஐயோ இன்னொருத்த யாரோ தாக்குறான், ஆனால் யாரும் தெரியல. ஒரு ஷார்ட் பட்டாலே செத்து போயிடுவேன். பட் யாருன்னு தெரியலையோ. ஐயோ ஐயோ ஒரு ஆன்டி. ஓகே பார்த்துக்கலாம். உழக்கிறேன் யாரே. ஓகே இப்போ அது எப்படி போகிறேன்னு மட்டும் பாருங்கள். சம்மடி சம்மடி வாங்க போகுது. அடிக்கடி முடிச்சுருக்கோம். ஓகே இருந்தாலும் பரவாயில்ல. நிறைய பொருட்களை நமக்காக கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய ஃபேவரட் ஃபேமஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காக அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கலாம். ஓகே ஃபுல்லாக ஹெல்த் போட்டுக்கலாம். ஹெல்த் போட்டுட்டு இப்போ போய் ஒளிய ஆரம்பிக்கலாம். ஹைடிங் பிளேஸ்க்கு வந்தேன் ஆனால் உங்களுக்கு அந்த ஹைடிங் பிளேஸை சொல்ல விட மாட்டானுங்க. நம்ம நாலு பேருக்கு நல்லது செய்யலாம்னு பார்த்தா இந்த உலகம் நம்மளை விடவே விடாது. அந்த வகையில் தான் இதுவும் அமையுது. ஓகே இருந்தாலும் இன்னும் தேவையான பொருட்கள் எதுனா இருக்குது அப்படி பார்த்துக்கலாம். ஓகே ஓகே இதெல்லாம் நமக்கு எதுவும் தேவையில்லை, எதுவும் கிடைக்கல. சரி இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுவோம். பாருங்கள் ஒரு எனிமி இருக்கான், அவனை நம்ம இடத்துக்கு ஒரு வைக்கலாம். இதுதான் நம்மளுடைய ஹைடிங் பிளேஸ். இங்கே எங்கட ஹைடிங் பிளேஸ் இருக்குன்னு கேட்குறீங்களா, இருங்க சுட்டு அவனை வர வச்சுட்டு காமிக்கிறான். ஹைடிங் பிளேஸ் எது அப்படின்றத நீங்களே பாருங்கள் புரியும். இந்த பிளேஸில் நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன். இது வந்து சோலோ, அதனால் நீங்கள் டியோவில் போங்க இல்லை ஸ்குவாடில் போங்க. போயிட்டு நான் சொல்கிறது உண்மையாக அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டை இந்த இடத்துல நிற்க வச்சுட்டு ஒருத்தர் உள்ளே போய் அந்த இடத்துல மறைய சொல்லுங்கள். மறைஞ்சிருந்து பாருங்கள், கண்டிப்பாக தெரியவே தெரியாது. நான் சொல்கிறது போய் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த மூலையில் போய் படுத்துருங்க. இந்த இடத்துல பொருட்கள் வந்து அதிகமாக இருக்கும். இந்த புஷஸில் நீங்கள் வந்து படுத்தீங்கன்னா ஆப்போனண்ட்டுக்கு தெரியவே தெரியாது. இந்த இடத்துல நீங்கள் படுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்டு யாருன்னா அந்த தூரத்தில் இருந்து பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு செம்மையான ஹைடிங் பிளேஸ். பொதுவாக பீக்கில் இறங்கி நிறைய பேர் விளையாடுறவங்களுக்கு தெரியும். லாஸ்ட் டைமில் இந்த இடத்துல தான் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ஜோன் வரும். ஸோ இந்த மாதிரியான டைமிங்கில் நீங்கள் ஈஸியாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நான் இந்த இடத்துல படுத்துட்டேன், சுட்டு வர வைக்கிறேன். எவனா வரேனா பார்க்கலாம். அந்த இடத்துல ஒரு எனிமி இருக்கான், அவன் நம்மளை நோக்கி தான் இருக்கான், வருவான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே வரல, அதனால நானே வெளியே எழுந்து வந்துட்டேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எனிமி டைரெக்டாக வரான். ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் போல அந்த இடம் வந்து உள்ளே யாருனா இருக்காங்களான்னு பார்த்தான். பட் அதுக்கு முன்னாடி அவன் சாக போகிறது அவனுக்கு தெரியாது. இப்போ சாக போகிறான். ஓகே செத்துட்டான். ஓகே அந்த பிளேஸ் பார்த்தாச்சு. இப்போ ரெண்டாவது ஐடிங் பிளேஸ் பார்க்கலாம். பீக்கில் இந்த பெரிய வீடு பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. இது ஒரு செம்மையான பிளேஸு. ஓகே இந்த இடத்துல ஒரு எனிமி இருக்கான், அந்த எனிமியை நம்ம சுட்டு வர வைக்கலாம். வர வச்சு அதுக்கப்புறம் அவனை காட்டு காமிக்கலாம். ஓகே அந்த எனிமி வந்துட்டான். இப்போ இதுதாங்க ஐடிங் பிளேஸு. இந்த இடத்துல போய் நீங்கள் உட்காந்துருங்க, யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அந்த எனிமி வந்து என்ன கதருக்கு அதுவான்னு பாருங்கள். வந்துட்டான், சுற்றி பார்க்குறான், எங்கே இருக்கான்னு தெரியல. இப்போ நான் சுடுற மறுபடியும் இப்போவும் அவனால் கண்டுபிடிக்க முடியாது. வெளியே வந்து நிற்பான், நின்று பார்ப்பான், எங்கடா இருக்கான்னு தெரியாமல் குழம்பி போயிட்டு ஓடியே போயிடுவான். அவனால் பக்கத்தில் வந்தாலும் உங்களால், அதாவது அவனால் உங்களை சுட முடியாது. இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது. அவனால் பாம்பு இருந்தால் மட்டும் தான் போட முடியும், இல்லை குளோவால் இருந்தால் மட்டும் தான் போட்டு அது மேலே ஏறி உங்களை சுட முடியும். ஸோ ஆப்போனட்டுக்கிட்ட குளோவால் மற்றும் அந்த கிரானைட் இது ரெண்டு விஷயம் இல்லாமல் இருந்தால் உங்களை அவனால் எதுவுமே பண்ண முடியாது. இது செம்மையான ஹைடிங் பிளேஸ். அது மட்டும் இல்லாமல் பீக்கில் முக்கியமான டைமிங்கில் நீங்கள் இங்கே வந்து ஒழிஞ்சிக்கலாம். வரவங்களே இந்த இடத்துல வந்து பார்க்க மாட்டாங்க. இப்போ நான் சுட்டு காமிச்சேன் அப்பையும் அவனால் அவனால் என்னை கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் சுடாமல் அமைதியாக ஹைட் பண்ணி உட்காந்தீங்கன்னா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது.
ஸோ இதுதான் நம்ம பீக்கோடைய செகண்ட் ஹைடிங் பிளேஸ். இந்த ட்ரிக்லாம் நல்லா இருக்கா பாருங்க, நல்லா இருந்தால் இனிமேல் வேறு என்ன ஒரு ஊருடைய ட்ரிக் வேணும். அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே கிளாக் டவர் ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி போட்டிருந்தோம், அது மட்டும் இல்லாமல் இப்போ பீக் போட்டிருக்கோம், இன்னும் அடுத்தபடியாக உங்களுக்கு எந்த ஊர் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அதை பற்றி நம்ம கண்டிப்பாக ஒரு பெருசையாக ஒரு வீடியோ ரெடி பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கேன், எவனுமே வரலை. சரி, வேறு யாருன்னா வர வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன், பட் வர மாட்டானுங்க போல். சரி, ஓகே, அந்த எனிமி சைடில் இருந்தால் இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவனை சுட்டுட்டாவது போயிடலாம், வருவான் பார்த்தா வரமாட்டான் போல. ஒருவேளை அவன் பயந்து ஓடிட்டானா, இல்லை நான் எங்கே இருக்கேன்னு தெரியாமே இருக்கானா அப்படின்றது ஒன்றும் புரியலை. இன்னும் 24 பேர் தான் இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்டில் இருந்தால் எடுத்தது ஏன் அப்படின்னு, ஆனால் ஒரு ட்ரிக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்போ யாருனா ஆப்போனன்ட் எதிரில் வந்து என்னை இந்த விஷயத்தை செய்ய விடாமல் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் செத்து போயிடுறாங்க சீக்கிரமாக, 50 பேர் காலையிடுறாங்க, அதனால் முடியல, இல்லை ஜோன் வந்து வேறு பக்கம் போயிடுது. இதனால் 2-3 வீடியோவில் சேர்த்து தான் இதை எடுத்திருந்தேன். ஓகே, இந்த இடத்துல 2 பேர் சண்டை போட்டுருக்கானுங்க, அப்பயும் நம்மளை கண்டுபிடிக்கவே முடியல. அவன் நம்ம இருக்கிறத தெரியாம போய் மரத்து பின்னாடி ஒளியறான். இப்போ சாக போகிறான் பாருங்க, டப்பு 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 டப்பு, ஒரே ஷார்ட் இல்லை, ஒரு 4 ஷார்ட் க்ளோஸ். ஓகே, அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து போகலாம். ஓகே, இப்போ அடுத்த ஐடி பிளேஸ் இதுதான். இந்த இடத்துல பாருங்க, இந்த டவர் அந்தவனே இறங்குங்க. நானும் இறங்கிட்டேன், ஒருத்தன் இருக்கு, அவனை அடிச்சே கையில கொண்டே சாப்பிடிக்கலாம், எனக்கு கன் இல்லை. ஓகே, ஓடிட்டே இருக்கான், நிக்க மாட்டானா, குத்துரா. ஓகே ஓகே, போலாம், என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஓகே, வெஸ்ட் இருக்கு, ஓகே பிஸ்டல் இருக்கு. எடுத்தாச்சு, நமக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிருச்சு. இப்போ போய் ஹைடிங் பிளேஸை சொல்கிறோம் வாங்க. குளோவால் கிடைச்சிருக்கு, நல்ல விஷயம். இங்கே எங்கடா ஹைடிங் பிளேஸ் இருக்குன்னு கேட்குறீங்களா, வாங்க அதை காமிச்சே விட்டுறேன். அதில் சொல்கிறத விட ஒரு விஷயத்த செஞ்சு காமிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏய், நம்ம ஃபேவரட் ஃபேமஸ் ஸ்கேரை விட அதுக்கு பக்கத்தில் இன்னொரு வந்துருக்கு பார்த்தீங்களா, ஏன் 9-0, அது சூப்பர். ஓகே, இன்னொரு அட்டாக் பண்ணுறான், அடி டப்பு டப்பு டப்பு. ஓகே, இது தாங்க நம்ம ஹைடிங் பிளேஸ். இந்த நாய் ரீசப்ளை மேப் போட்டு அதுலேருந்து தேர்ட் லெவல் பேக்கில் எடுத்துருந்தா அந்த திமிரில் நம்மளை அடித்தான். அந்த திமிர் அவனுக்கே இப்போ சங்கு உதிரிச்சு. இங்கே வந்துருங்க, இங்கே வந்துட்டு ஓடிக்கிட்டே இருங்க. ஓகே, இந்த கத்தி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ஸ்வாட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. அதாவது சவுண்ட்லாம் பக்காவது, சும்மா சங்கு சங்குன்னு வச்சு யாருன்னா அட்டாக் பண்ணி பாருங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, எடுத்துகிட்டு ஓடிட்டே இருங்க. எங்கடா ஓடுற அப்படின்னு கேட்குறீங்களா, இருங்க வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி பாருங்கள். இது செம்மையான ஹைட் பிளேஸ். எங்கே சைடில் குதிக்க போறியேன்னு கேட்குறீங்களா, குதிக்கிறதுலாம் இல்லைங்க, மேலவே தான். ஆனால் செம்மையான ஹைடிங் பிளேஸ். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய டைமு ஜோன், கடைசி ஜோன் வரும், அந்த டைமில் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஹைட் பண்ணிக்கலாம். அப்படி ஹைட் பண்ணிங்கன்னா உங்களை யாருமே பார்க்க முடியாது, ஆனால் நீங்கள் கரெக்டாக மற்றவங்கள பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து உட்காந்தாலே யாருக்கும் தெரியாது. நீங்கள் இன்னும் படுத்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். படுத்துட்டு உங்களுடைய கன்னில் கரெக்டாக 4-inch ஸ்கோப்போ இல்லை ட்ராகனோவா இந்த மாதிரி என்ன கன்லாம் இருந்துச்சுன்னா ஆப்போனண்டாக படுத்த இடத்துலருந்தே போடலாம். அதுவும் சைலன்சர்லாம் போட்டிங்கன்னா சொல்லவே தேவையில்ல, அந்த கேம் நீங்கள் தான் வின்னர். பாருங்கள், இங்கேருந்து செம்ம அடி அடிக்கலாம், சுற்றி எங்கேனாலும் பார்க்கலாம். அந்த இடத்துல எல்லாத்தையும் இந்த ரவுண்டிங்கே கவர் பண்ணிக்கலாம். சைலன்சர் கிடைச்சா நீங்கள் தான் வெற்றி எல்லாரும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஓகே, இதுதான் நம்மளுடைய 3வது ஹைடிங் பிளேஸ். பீக்கில் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கும். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொல்கிறேன். தெரிஞ்சவங்க அமைதியாக இருங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும், தட்ஸ் இட். ஓகே, இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணலாம், பண்ணி எல்லாரையும் சாப்பிடிக்கலாம். இதுதான் 4வது ஐடிங் பிளேஸ். அதாவது இப்போ வந்தோம்ல அதே பிளேஸ் தான், பட் கொஞ்சம் மேலே போக போகணும். இது ஒரு இன்விசிபிள் வேர்ல்டு அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் படுத்துக்கலாம். இது ஒரு ஃப்ரீ ஃபயர் பக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த இடத்துல படுத்துருங்க. படுத்துட்டு இப்போ தான் முக்கியமான விஷயத்த பண்ணணும். நீங்கள் நெட்டை ஆஃப் பண்ணிடுங்க. நெட்டை ஆஃப் பண்ணிட்டு அந்த இடத்துல ரெட்டு சிக்னல் ரெட்டில் வந்தவங்க கீழே இறங்கி ஓட ஆரம்பிங்க. எவ்வளோ தூரம் ஓடணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் ஓடனா போதும். இப்போ நான் ஓடுற தூரம் ஓடுங்களேன், இந்த பிரிட்ஜில் கொஞ்சம் தூரம் தாண்டி போங்க, தாண்டி போய் நிற்கிற வரலாம் போதும். அந்த இடத்துல நின்றுட்டு விட்டாலே போதும். இப்போ பாருங்கள், நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஒரு லெவலுக்கு அப்புறம் போய் அந்த இடத்துல நின்று உங்களுடைய நெட்டை அகெயின் ஆன் பண்ணுங்க. ஓகே, ஒன்றா ஒன்றா கைப்பில்
வச்சுட்டேன். நம்ம எல்டிஎம் போட்டு பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நெட் இல்லை, அதாவது சிக்னல் இல்லை. ஸோ சிக்னல் இருந்தால் நமக்கு ஹெல்த் போகும். இது ஒரு தவிர்க்கப்பட முடியாத விதி. இப்போ நெட் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு அடுத்ததாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கு. அது என்ன சர்ப்ரைஸ்ன்றத பாருங்க. இப்போ நான் இங்கே ஓடிட்டுருக்கேன், ஆனால் இப்போ அந்த இடத்துல பேக்கில் இருப்பேன். அந்த இடத்துல எப்படி இருப்பேன் அப்படின்னு தான் உங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்கும் பாருங்க. இதெல்லாம் நான் இல்லவே இல்லை. எங்கடா போயிட்டு அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது கீழே இருக்கேன், என்னுடைய டாக் மட்டும் அங்கே இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இல்லை, மேலே இல்லை, அப்படியே நடுவில் தொங்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா எங்கே இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலாக எங்கிட்ட கன் இல்லை. அந்த டைமு கன் இருந்துச்சுன்னா வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். இங்கே நின்றுட்டு நீங்கள் அப்படியே ஆப்போனண்ட்டாக டார்கெட் வைக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ தெரியுதா நான் உள்ளே நின்றுட்டுருக்கேன், தொங்கிட்டுருக்கேன், நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறத விட. கன் இல்லாமல் இப்போ முழிச்சிட்ருக்கேன். கன் இருந்துச்சுன்னா செம்மையாக ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து நீங்கள் அடிக்கலாம், உதைக்கலாம், குத்தலாம், என்ன ஒன்றெல்லாம் பண்ணலாம். பட் இந்த இடத்த விட்டு வெளியே உங்களால் வர முடியாது, இந்த இடத்துல மாட்டிப்பீங்க. பட் கன் இருந்தால் இங்கேருந்து செம்ம அடி அடிக்கலாம். அப்படின்றால கண்டுபிடிக்கவே முடியாது. அவன் அப்படியே குழம்பி போய் என்னடா எங்கடா இருக்கான்னு தெரியாமே அவன் விட்டு ஓடியே போயிடுவான். ஆனால் உங்ககிட்ட கரெக்டான கண் வச்சா நீங்கள் அடித்து சாவடிச்சிடலாம். அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு இன்விசிபிளாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல அந்த ட்ரிக்கு. இதுதான் நம்மளுடைய 4th டாப் ட்ரிப். ஓகே, இந்த இடத்துல அப்படியே இருந்துக்கிட்டு மேலே இருந்து பார்த்தா யாருக்குமே தெரியாது ஆப்போனண்ட்டுக்கு, அதாவது எனிமீஸ்க்கு. நீங்கள் இங்கேருந்து ஒளிஞ்சிக்கிட்டே எல்லாரையும் ஷாட் வைக்கலாம். செம்மையான ட்ரிக் இது. இது உங்களுக்கு பிடிச்சா ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதுதான் நம்மளுடைய பீக்குடைய டாப் 4 ஹைடிங் பிளேசஸ் இனிமேல் உங்களுக்கு வேறு எந்த பிளேஸோடைய ஹைடிங் பிளேஸ் வேணும் அப்படின்ற கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிக்கலாம். அதுக்காக நம்ம ரன் கேமிங்கில் இருந்து ஸ்பெஷலாக கருத்துக்களை எடுத்துக்கிட்டு நாங்கள் ஸ்பெஷலாக ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி நிறைய ஐடிங் பிளேஸஸ் கண்டுபிடிப்போம். ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தவங்களுக்காக இல்லை, புதுசாக பார்க்குறவங்களுக்கு, தெரியாதவங்களுக்காக தான் இந்த ஐடிங் பிளேஸஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை பாருங்கள், பார்க்குறத மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்னும் நிறைய புது புது வீடியோக்கள் நம்மளுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கிவ்வே வேணும் அப்படின்னா என்ன மாதிரியான கிவ்வே கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ நல்லா பாருங்கள், பிடிச்சிருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம